என்ன அது, நம்ம கிராமத்துக்கு போலீஸ் வருது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. அப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். கண்டிப்பா. எங்கிட்ட மாத்திரம் அன்பா நடந்து பிரயோஜனம் என்ன? வசந்தி, எல்லார்கிட்டையும் அன்பா நடக்கணும், புரியுதா? சரி, அப்புறம் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பீடியா? இது ஆமா, அதுவும் தான். போச்சுடா. சரி, போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கைய பிடிச்சு கன்னி பொண்ணா பரவாயில்லைங்க, அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள போறக்க போகுது, அத போய் தட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா, யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறேன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதையை காப்பாத்தி. ஐயா, உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமை எல்லாம்? ஐயா, தம்பி என்ன என்ன தப்பு பண்ணுச்சுன்னு காட்சியோட நிரூபிச்சுக்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்ல. என்ன என்ன என்ன, நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பாள் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியல. தட்டுறாங்க. சுமாரி, போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்துருக்கு. எங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு? அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா, தட்டிருவிய. தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்க. எங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்த என்ன விஷயம்? அவருக்கு வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குது கலக்குதுங்க, நீ என்ன வியாபாரியா? ஐயோ, நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்திருக்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? அவ என்ன அடிக்கிற? நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிர வாங்குறாங்க. யோ, வாயா போலாம். டேய், உனக்கு பயந்துகிட்டு இல்லையன்னு சொன்ன நினைக்காத. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்மதான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்தன் வந்து தீர்த்து வைக்கப்படாது. டேய் உடையப்பா, நீ உண்மையிலேயே மனுஷன்டா, நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கை இல்லையே, எப்படி வணக்கம் சொல்ற? நீ நல்லா இருக்கணும், பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தாரு, அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதவுடு, 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. ஐயா, ஐயா, அடுத்த வாரம் கல்யாணம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே? டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் உங்க கூட்டு கூட்டு வந்த வைத்தறியா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியே. பாப்பா, கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லாதான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள குடுத்துறேன் மருந்த. போங்க. சரி, வரீங்க? போங்க.
அது ஒரு மாத்திரை எடு, வாயில போட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா, உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வயதே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்த கூட்டிட்டு வர்றேன். மருந்த கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க வேட்டா புது பூட்டுங்க, நீங்க போய்தான் வேட்டை வைக்கணும். வச்சிடறேன். இது கம்பளி ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதிங்க. தாளம் போட்டா தாயா மேலம் கட்டும். என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊர் பழக்கம். அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம், இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி நாங்க வாங்க வாங்க. அள்ளி எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ள போய் பாருங்க. ஐயா உட்காருங்க. ஏமா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அவன் எதையும் சுலபமா மறக்க மாட்டேங்கிற, அவ அப்படியே வளர்ந்துட்டான். ஏமா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டியா? அவனோட தான் என்ன வாழ விடல. அவன் வாழ்ந்த இடத்துலயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன். உன் இஷ்டம் போல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாமா. ஆனா நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவளாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல. கொஞ்ச நாள் நின்று கேட்டு பாப்ப. அவ இருக்கிற கோலத்தை பாக்குறப்ப சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். செத்து போயிடுவேன் மட்டும் சொல்லிடாதம்மா. இனிமே நான் கல்யாண பேச்ச பேச மாட்டேன். உயிரோட இருந்தா போதுமா? போயிட்டு வாங்க. நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரன ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே காதல் ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காதல் ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்க தான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. நல்லா ஏ துணி சூடு. என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெதாஸ்கோப். என்ன கோப்பு? கேக்குது. இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? ஐயோ
இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணா இருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட பண்றான? போடா, போய் ஒரு பாயிண்ட் தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா, நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். ஓ, இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ, சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? ஓ, சீக்கிரம் யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சே, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொறந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்னையா சொன்ன? என்ன மாதிரியாதான் இருக்கு? மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரிதான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினாத்தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படிதான். டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்டாட்டி இடுப்புல ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அப்படியா? ஆமா, இரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் வாங்கம்மா. இங்கயா? ஆமா, உள்ளதான் படுத்திருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா. ஒரு மனுஷனா? எங்க அப்பனை கொன்னது இவன் தான் தெரிஞ்ச பிறகு என்னால? காளிமுத்து பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கதிரேசனையும் நான் தான் குறை செஞ்சேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என் அக்கக்கா பிச்சிருவானுங்க. ஆனா அவன் கிடக்குறாங்க, அவன் ஒரு மைதா மாவு. அவனை இன்னைக்கே தண்ணி ஊத்தி பேசஞ்சிடுறேன். அந்த டாக்டர் மாவை அவளையும் பேசணுமா? அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசுறியே. ஆனா அவங்க ரெண்டு பேரு கதையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு புள்ள பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய தாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ண விதவையாக்கின முதல் தகப்ப நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யாருன்னு இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன். எதிர்பார்த்தது
வசந்தி, வசந்தி, நீங்க ஒரு வெறி பிடித்த மிருகம். நான் ஒரு மனுஷனோட வாழணும்னு கனவு காண்றேன். இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. என் முகத்துல முழிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. காளி அண்ணனையும் டாக்டர் அம்மாவையும் அப்பா கட்டி போட்டுட்டாரு. வெளியில சொல்லி அவங்களை காப்பாத்தலாம்மா. நீ தாலியை காட்டி என்ன கட்டி போட்டுட்ட, இப்ப என்னமா சொல்ற? அவங்கள எப்படியாவது நான் காப்பாத்துறமா. எப்படிமா? என்னடா சிரிக்கிற? ஒண்ணும் இல்லனே, ஒரு பீடி வேணும்னே. பீடியா? உன் மூஞ்சிக்கு பீடி வேறையா? இருமல். இருமலா? ஆஸ்பத்திரிக்குள்ள நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு தீ வச்சிட்டானுங்க. ஐயோ, நான் இருந்தா பரவாயில்லைங்க, உள்ள அள்ளி இருக்கா.